செம்மொழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ஐசக். உலகின் பல அதிசயங்கள் நிறைந்திருக்க ஒரு சிலவற்றை மட்டும் நாம் ஏன் இன்றளவும் பெரிதும் பேசுகின்றோம்? அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அஜந்தா ஓவியங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பூலோகம் ஒரு பார்வை நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க. மனிதனின் உலகளாவிய சிந்தனைகள் எங்கெல்லாம் இருக்கு, அதன் சிறப்பு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்றளவும் பேசப்பட்டு வரும் ஓவியங்கள் தாங்க இதுக்கெல்லாம் காரணம். இந்த ஓவியங்கள் எதை நமக்கு சொல்ல வருது அப்படின்னா, இவை அனைத்தும் சில பல குறியீடுகளை வச்சு தான் ஒரு உருவ மொழியாகவும் அறியப்பட்டுச்சு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பழமையான ஓவியம்னு கண்டுபிடிச்சாங்க. இதை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிச்சிருக்காங்க. புத்த மத கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த ஓவியங்கள் அனைத்துமே. இத்தகைய ஓவியங்கள் மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்திலிருந்து சுமார் 107 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஜந்தான்ற கிராமத்தில் தான் இங்கே அமைஞ்சிருக்கு. பாறைகளை குறைஞ்சு தான் இங்கே உள்ள ஓவியங்கள் எல்லாமே வரையப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இருபத்தி 29 குகைக்கோவில்கள் கட்டப்பட்டு பல ஆச்சரியங்கள் உள்ளடக்கியதாக இந்த அஜந்தா குகை கோவில்களை சொல்கிறாங்க. கிமு 200ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்களும் ஓவியங்களும் கிபி 6ஆம் நூற்றாண்டில் தான் நிறைவு பெற்றிருக்கிறதாகவும் ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. இங்குள்ள ஓவியங்கள் அனைத்துமே இல்லற வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் மற்றும் அதனை போதிப்பவைகளாகவே இருப்பதாகவும், இதில் இன்னும் சில பல ஆச்சரியங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஓவியங்கள் மீது பூசப்பட்ட வண்ணங்கள் எல்லாமே அப்படியே இருக்கிறதாகவும், எப்படி 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த ஓவியங்கள் நிலச்சி நிற்கிது அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த குகை கோவில்கள் தான் உலகின் முதல் புத்த மத கோவிலாக கருதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கோவில்களில் உள்ள குறிப்புகள் அனைத்துமே மறுஜென்மம் ஒன்று இருப்பதாக ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஆனால் புத்த மத கொள்கையே அமைதியை நிலைநாட்டுவதற்கும் உலக வாழ்க்கையில் முக்தி நிலையை அடைவதுமே புத்த மத கொள்கையாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஓவியங்கள் மேலே இருக்கக்கூடிய வண்ணங்கள் முதல்ல களிமண்ணாலையும் மாட்டு சாணத்தாலையும் பூசப்பட்டிருக்கு. இதன் பிறகு திடமான சுண்ணாம்பு கூழாங்கல்லையும் வச்சு மறைச்சு பூசியிருக்காங்க. இவைகள் அனைத்துமே இறுகுவதற்கு முன்னாடி இந்த இயற்கையான சாயங்களால் பூசப்பட்டதன் காரணமாக தான் இன்றளவும் அந்த ஓவியங்கள் மேலே இருக்கக்கூடிய வண்ணங்கள் அழியாமல் இருக்கிறதா ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய தொல்பொருள் துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் ஓவியங்கள் 1810ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் வேட்டையாட சென்றபோது இந்த ஓவியங்களை கண்டறிந்ததாகவும், அதன் பிறகு தொல்லியல் ஆராய்ச்சியில் இந்த ஓவியங்கள் அனைத்துமே நாகரீன மக்களால் தான் வரையப்பட்டிருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டில் பிம்பிசாரன் என்ற ஓவிய கலைஞனால தான் இந்த ஓவியம் வரையும் பணியே நிறைவு பெற்றிருக்கிறதாகவும் ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஓவியங்களையும் குகைகளையும் பாதுகாப்பதே நம்மளுடைய தனி சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய செம்மொழி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.